Digital Diwali 2020 presented by Udayam Varna Fancy Border Dhotis and Shirts powered by 5K Corka Associate Sponsor Fantastic Jayachandran மற்றும் Kingmakers IAS Academy தமிழுக்கான பிரத்யேகமான OTT ஆப்பாக வெளியாகி உள்ளது உங்கள் BS Value ஆயிரக்கணக்கான தமிழ் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோக்களுடன் படிக்காதவன் யாவரும் நலம் திருவள்ளுவர் கன்சல்டன்சி சர்வீசஸ் ஆயிரம் ஜன்னல் வீடு மற்றும் கல்லூரி சாலை ஆகிய ஐந்து பிளாக் ஷீப் ஒரிஜினல்ஸ் வெப்சீரீஸ்களையும் பார்க்க BS Value ஆப்பை உடனே இன்ஸ்டால் செய்யுங்கள் யூத்ஃபுல்லா கலர்ஃபுல்லா உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோத்தி அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணா உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிக்க முடியும் கார் வாஷ்னா 5K தான் தமிழகம் எங்கும் கிளைகள் 5K கார் கேர் பிரைவேட் லிமிடெட் ஹாப்பிலி இன்வைட்ஸ் பிரான்சைஸ் கால் 9159855555 ஃபார் யுவர் புக்கிங்ஸ் Fantastic Jayachandran Pallikaranai மற்றும் Jayachandran Textiles ரங்கநாதன் தெரு தன்னுடைய பேருக்கு பின்னாடி IAS IPS ன போட்டுக்கிட்ட அந்த குழந்தைகளோடு சேர்த்து அந்த பெற்றோர்களும் தங்கள் வாழ்நாள் முடுக்க சுமந்த ஒரு கனவு கலெக்டர் உங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த கனவுக்கு நனவாக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்குகிறது கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி வழங்கக்கூடிய ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த கலெக்டரை கைத்தட்டி சல்யூட் அடித்து வெளியே வரவடைத்து இந்த பாரதத்தை காப்போம் என்ன அத்த மாமா கூப்பிடுறீங்க இல்லை உனக்கு நான் உறவு முறையா இல்லை அத்தை உறவு முறையா இல்லை மாமா அத்தை முன்னாடி வந்தனால வாங்கத்தன்னே நீங்கள் பின்னாடி வந்தனால வாங்க மாமான்னே அத்தை முன்னாடியே வந்தாலும் அத்தையை விலைக்கு விட்டுட்டு என்னத்தை நீ ஃபஸ்ட்டு கூப்பிடணும் சரி மாமா நீங்கள் பின்னாடி போங்க ரெண்டு அடி பின்னாடி போங்க திருப்பி முதல்ல இருந்து வாங்கினேன் அத்தை பின்னாடி போங்க போ போயிட்டு வாங்க 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 பழகிக்கிறேன் இதெல்லாம் ஆ மாமா எதா சாப்பிட்றீங்களா எதாவது எடுத்துட்டு வாப்போ நிஷா என்ன இது மில்க் அவனுக்கு பூஸ்ட் என்ன அவனுக்கு பூஸ்ட் எனக்கு மில்க் இல்லை மாமா நீங்கள் தான் எதையாவது எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் எதையாவது எடுத்துட்டு சொன்னால் எதையாவது கொண்டு வந்துருவியா நீ எதையாவது எடுத்து வந்து குடிச்சு அதை நான் குடிச்சு என்னோடய ஹெல்த் என்ன வருது வைடா கொஞ்சோண்டு குடிச்சிக்கிறேன் வையதை எடுத்துகிட்டு போகிறேன் டை நான் கீழே வைக்கிறேன் நீ என்ன எடுத்து குடிச்சுக்கிட்டு நல்லா இருக்கக்கூடாது ஆ முதல் பத்திரிக்கை எனக்கு ஒப்பல உன் பேர் என்ன எவ்வளோ பேர் இங்கே போட்டு வச்சுருக்க மாமா கல்யாணம் எனக்கு தான் இருக்கட்டுமே அப்புறம் நான் வயசுக்கு என்ன மரியாதை ஒன்றும் ஒப்பளை ஆரம்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப ராங்காக போய்கிட்டு இருக்கு ஒப்பளைன்னா கிளம்புது நிஷாந்த் என்ன பேசிக்கிட்டு இருக்க தெரிஞ்சுதான் பேசுறியா தெரிஞ்சனால தான் சொல்கிறேன் மரியாதையே கிளம்பிடு நான் இல்லாமல் நீ கல்யாணத்தை நடத்திடுவியா ஏன் முடியாது அதான் சின்ன மாமா இருக்கான்ல தாய் மாமன் யார் மோதிரம் போடுறது டேய் நீ வாங்கி கொடுத்தா போட மாட்டியாடா போட்டுதேன் போடுவானம்ல டேய் போடுவா நீ போடணுமா டேய் நாங்கள் மாயம் வச்சுனா 1000 ரூபா வரும்டா நடக்கும்போது பங்காளி உள்ள வரக்கூடாது புரியுதா பத்திரிக்கையில மட்டும் பெருசா போட்டு அதை மட்டும் மனசு வச்சுக்க
அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா வேணாம்னா சொல்லக்கூடாதுமா அப்பா நான் படிக்கணும்ப்பா இவர் படிச்சதெல்லாம் போதும் சொந்தக்காரங்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிற அவ்வளவுதான் அதுக்கு மேல பேச்சு கிடையாது இல்லப்பா பேச்சு கிடையாது அப்பா அம்மா நீயாவது சொல்லுமா அப்பா கிட்ட உனக்கு தான் தெரியும்ல நீ வீட்ல அவர் சொல்றதுதான் யாருமே இந்த வீட்ல சப்போர்ட் இல்ல தேஜா மாமா இந்த அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லு மாமா எனக்கு இஷ்டம் இல்ல கல்யாணம் பண்ற வயசாடா உனக்கு உன்ன மாதிரி ஒரு ஒரு பொண்ணு நம்ம நாட்ல நினைச்சிருந்தா நம்ம நாட்ல ஒரு கிரண் வீடு உருவா இருக்குமா இல்ல ஒரு கல்பனா சாம்பல உருவா இருக்குமா நீ வெளிய வாமா நீ வெளிய வந்தா நீ தனியா இல்ல நீ ஒரு அடையாளம் வாமா நீ டென்ஷன் ஆகாத நான் போய் அப்பா கிட்ட பேசுறேன் நீ பேசாத நீ கூட்டு வா நான் பேசிறேன் அப்ளே மாமா மாமா அந்த தேஜா ஏதோ கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தா ஆமா மாப்ளே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் சின்ன பொண்ணு கொஞ்ச நாள் போட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாமா மாமா அதெல்லாம் கால காலத்துல பண்ணி வச்சிரோம் மாமா மாமா படிக்கணும்னு ஆசைப்படுறா அம்மா அதெல்லாம் படிக்க வச்சல ஏன் கல்யாணம் பண்ணிட்டு படிக்க வச்ச முடியாத மாமா நம்ம தான் மாமா எடுத்து சொல்லணும் அதெல்லாம் இப்பவே வயசு 23 ஆது யாரோ லவ் பண்ணிட்டு இருக்காளோ என்ன லவ்வா முடிஞ்சு அப்பா என்ன ப்ரோ அப்பா பொண்ணு இப்படி அடிச்சுக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்பன் சொல்கிறான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் பொண்ணு சொல்கிறான் சீ அட்டே இவன் குடும்பம் இப்படி தான் ப்ரோ குடும்பம் அப்புறம் உங்கள் குடும்பம் சொல்லுங்க ப்ரோ ஐயோ அது எங்கள் ரிலேட்டிவ்ஸ் பார்த்துப்பாங்க ப்ரோ என்ன சொல்லுங்க ப்ரோ உங்களுக்கு எதுக்கு சிரமம் பரவல் பரவல் வரல நல்லா கேட்ட இன்னைக்கு தான் இன்னைக்கு தான்டா இல்லைடா எல்லாரும் வந்து நீ என்ன கேட்டிருந்த என்ன பாக்கவாடா இத்தனை பேர் வந்திருக்கீங்க எவ்வளவு நேரம் உட காட்டி காத்து கிடந்த தெரியுமா வர்ற வழியில ஒரே அசதி இது என்ன பாக்குறா பெரிய எல்லாம் நம்ம அழுக்கு துணி தான் ஒரு தினம் தான் அம்மா அக்கா பாட்டி எல்லாம் சும்மா தானே இருக்காங்க துவைக்க கொடுத்துடலாம்னு தான் துப்பாயில மாப்பிள நாலு துணிக்கு 40 கேக்குறீங்க சரி பார்த்தா நீங்க எல்லாரும் ஒன்னா வந்துட்டீங்க சரி ஆளுக்கு ஒரு துணி கொடுத்துறேன் எல்லாம் துவைச்சு கொண்டு வந்துடுது சரியா சூப்பர் எல்லாத்தையும் நாளை காலையிலே துவைச்சு கொண்டு வந்துடணும் ஈவினிங் பூஜைக்கு ரெடி பண்ணிரு அப்புறம் சாப்பாடு என்ன எப்படி இருக்கீங்க இப்பதான் உன்ன நினைச்சே கரெக்டா வந்துட்ட சரி இது சாப்பிட்டு போலாம் இப்ப சாப்பாடு என்னாச்சு சாப்பாடு செய்ய சமையல்காரன் என்ன வரல என்னடா இப்ப வந்து இப்படி சொல்ற என்னாச்சு சமையக்காரன் வரலையா எப்படி சொதப்பி இருக்கான் பாரு இன்னைக்கு இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க உன் தெரிஞ்ச சமையக்காரங்க யாரும் இருக்காங்களா அதான் நானே இருக்கேனே நீ எதுங்க நாலு வேலையை பாத்தீங்க எப்பா உன்னை கடை எடுத்துறீங்க என்ன இங்கயும் இருக்கான் தம்பி தம்பி என்னப்பா இங்க படுக்கிற மேலே தான் இடம் இருக்கோம் இங்கே படுத்தா தான் எல்லாரும் பாவமாக பார்ப்பாங்க ஒன்றும் இல்லைண்ணே நீங்கள் படுங்க நான் பார்த்துக்கிறேன்
கருப்பு சட்டை. அரே நம்ம தூரத்து சொந்தம் நினைக்கிறேன். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம கூப்பிடாமலே வந்துடுவாரா? இப்போ உனக்கும் யாருன்னு தெரியாதா? இப்போ நீ என்ன கேட்ட இல்லை, இதே தான் நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்? அவன் தெரியல என்ன சொன்னார். சரி நான் போய் கேட்கவா? ஆ கேள் போய் கேள். ஆ தம்பி, ஆ கேட்டேன்னா அது என்கிட்டயும் வந்து சொல்லு. பிரதர் நீங்க தம்பி என்ன தெரியலையா? என்னப்பா சொந்தக்காரன் யாரு பந்தக்காரன் யாருன்னே தெரியாம இருக்க, கண்டுபிடி பாப்பா யாருன்னு. அத்தையோட நெருங்கி வந்துட்டோட சித்தப்பாவோட தம்பியோட தம்பியோட மச்சான் மச்சான் கிடையாது மச்சினிச்சி மச்சினிச்சியோட நாலாவது பையன். ஏகன் ஏகன் கரெக்டா சொல்லிட்டீங்க. நல்ல வேலை ஏமாந்துட்டான். இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் சொந்தத்தையே சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குப்பா. நீங்களே எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கேட்டு. டேய் இன்னும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க ஃப்ரெண்டா? ஓ சொந்தக்காரங்களா? வணக்கம். ஒரேங்க அத்தையோட மாமா. உனக்கு தான் அத்தை வழி சொந்தம், நம்ம மாமா வழி சொந்தம். மாமா பகலில் வீடு பூந்து கொள்ளு. அது வரைக்கும் என்ன பண்றான்? வாங்க வாங்க மாப்பிள வாங்க. கதவு சாத்தா விட்டனோ வண்டிய வளர்த்து கொண்டே உள்ள வயத்தை கிடைக்கிடுச்சுன்னா டீ எதுவும் போட்டாதா? மாப்பிள முடிக்க மாட்டாரு. ஒன்னும் இல்ல மாமா, உங்களுக்கு வேலை போயிடுச்சு, சம்பளம் ஒழுங்கா வரவே இல்லை அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நான் அப்படியே கொந்தளிச்சு போயிட்டேன். கவர்மெண்ட் வேலையா? 100,000 சம்பளம் வாங்குறேன், வேலை போயிடுச்சாம்ல? அதத்தான் மாமா நானும் சொன்னேன். அதுக்கு அவங்க நீ பொண்டாட்டி நகையை வச்சுதான் சோறு திங்கிறேன்னு பேசிக்கிறாங்க. பொண்டாட்டி நகை வச்சுட்டீங்கன்னா சொம்பையா? இப்பதான் 3 சவர் வாங்கி போட்டிருக்கேன். என்னத்தையா பேசுறதா? அப்போ உனக்கு கஷ்டம் எதுவும் இல்லை, காசு அப்போ நல்லா வருது. ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? என்ன மாப்பிள என்னையாச்சு? கொண்டாட்டிய வேற கர்ப்பமாக்கி, செலவுக்கு வேற காசு இல்லை. சரிதான், நீங்க சொல்றதெல்லாம் புரியுதியா? வீட்டில் பணத்தை வச்சா கொள்ளி அடிச்சுட்டு போறேன்னு பேங்க்ல போட்டேயா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்க கூடாது. செக்கு புக் இருந்தாலும் இப்பயே போட்டிருப்பேன். இப்படிதான் மாமா இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சே டே செக்கு புக்கெல்லாம் பவுன்ஸ் ஆயிருமாப்ல. ஏடிஎம்மும் பக்கத்தில் இல்லை, இருந்தால் டெபிட் கார்டை போட்டு எடுத்து தந்துருப்பேன். ஒரு 2 நாள் கழிச்சு வாவேன். இப்படி நடக்கும்னு தெரியும், அதனால தான் டே. ஏன் டே உனக்கு நான் என்ன சொன்னேன்? தெரியும் உன்ன மாதிரி யாரும் எனக்கு இது வரைக்கும் உதவி பண்ணதில்லை. காலத்துக்கு வரக மாட்டோம். கதவு சாத்து வேணும் கேட்குறாளா? ஏன் உன் குடும்பமே முட்டா பிள்ளைகளா? சாரிட்டி ஜிபியும் ஒரே கலர்ல இருக்கவும் சாரிட்டில படத்தை ஏற்றிட்டு போறாங்க. மறக்காமல் உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ் பவர்ட் பை 5K கார்கேர். அசோசியேட் ஸ்பான்சர் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி. இந்த வீடியோவை ப்ளூபர்ஸோட எக்ஸ்க்ளூசிவா பார்க்க BS வேல்யூ ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. சொர்க்கம் இதுதான் 1000 ஜன்னல் வீடு.